மாஷாஅல்லாஹ், இப்படி அசர் தொழுதுட்டு பீச்சை பார்க்குற ஒரு சுகமே தனிதான். அல்லாஹ்வுடைய படைப்பை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். மா லீவாய் வரண்டான் ஆலய காணும், அடிச்சு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரசாக், என்ன இங்கே தான் இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வலைக்கும் அஸ்ஸலாம். என்னப்பா, எங்கள் ஊர் எப்படி இருக்கு? நாகப்பட்டினம். ஓகேவா? அட சூப்பராக இருக்கியா. நான் கொஞ்சம் கடலில் காலை நினச்சிட்டு வரேன். பாய், கடலில் விளையாட்டதெல்லாம் போதும், அசர் தொழுதீங்களா இல்லையா? அல்லாஹு, சரிண்ணா, கடலில் உதவி செஞ்சுட்டு இங்கே ஓரமாக தொழுதுடுறேன். ஆ ஓகே ஓகே. அந்தளோ என்ன ரசாக் பாய், நீங்கள் தொழுதுட்டிங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் தொழுதுட்டேன். சரி, நமக்கு வந்து ஜம்மு காஷ்மீர் தான். சரி, அவர் தொழுது முடிக்கிற வரைக்கும் நம்ம ஒரு வாக்கிங் போட்டு வருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன ரசாக் பாய் எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காரு. யோ ரசாக் பாய், நில்லியா, நானும் வரேன், போகாத. சும்மா வாக்கிங் தாங்க வந்தேன், ஏன் ஓடி வரீங்க? பொறுமையா வாங்க. இல்லை பாய், நான் வேற ஊருக்கு பூசு, நீங்க பாட்டுக்கு என்ன விட்டுட்டு போயிட்டீங்க, அதுக்காக தான். அப்படிலாம் விட்டு போயிருவோமா? ஆமாம், உங்கள்ட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன், இஸ்லாமிக் வீடியோஸ்லாம் இவ்வளோ போடுறீங்களா, ஆண்கள் இவ்வளோ நீளமாக முடி வைக்கலாமா இஸ்லாத்தில்? ஆக்சுவலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு தெரிஞ்சுருந்தா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க. நபிகள் நாயகத்தோட தோற்றம் எப்படி இருந்தது, அவங்க தோல் புஜம் வரைக்கும் முடி இருந்ததாக ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. அதோட நபி ஸல்லல்லாஹு வந்து மொட்டையும் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நீளமான முடிகளை வச்சுருக்காங்க. அன்றைய இருந்த சகாபாக்களும் அன்றைய காலத்தில் நீளமாக முடி வளர்க்குறது வந்து ஒரு நார்மலான வழக்கமாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லாம் வந்து ஷார்ட்டாக முடி வச்சுருக்காங்க. ஸோ வந்து ஆண்கள் நீளமாக முடி வைக்கலாமா, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கான்னு கேட்டால் வைக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நபிமார்களே வந்து நீளமாக முடி வச்சுருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நபிகள் நாயகம் மெஹராஜ் பயணத்துக்கு போயிட்டு வரும்போது ஜீசஸ் கிரைஸ்ட்டை பார்த்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு கேட்கும்போது நீள முடிகளாகவும் அப்படி பார்த்ததாக நபிசுவாசம் வந்து வர்ணிக்கிறாங்க. நபிமார்களில் சில பேர் வந்துட்டு நீள முடி வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதோட இஸ்லாம் வந்துட்டு என்ன மாதிரி முடியை வைக்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, பெண்களை போல ஒப்பனை செய்யக்கூடிய ஆண்களை வந்து நபிகள் நாயகம் சபிச்சிருக்காங்கன்றாங்க. ஸோ இந்த லென்த்தான முடியை கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு பார்க்கவே வந்து பெண் தோற்றத்தை கொடுத்தா வந்து அப்போ வந்து இஸ்லாம் தடை செய்யுது. ஸோ அதனால் நீளமாக முடி வைக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்குது. நபிகள் நாயகமும் அப்படி தான் வச்சுருக்காங்க, அப்புறம் வந்து சஹாபாக்கள் சில நபிமார்களும் அப்படி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இஸ்லாத்தில் அதுக்கு ஒன்றும் தடை கிடையாது. ஆனால் நீள முடியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நானே வெட்டலாம் தான் இருக்கேன். அப்படியா லீபாய், இவ்வளோ நாள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு நல்லா தான் இருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் வீட்டிலலாம் வெட்ட சொல்கிறானுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பல மாதிரி முடி வச்சுருந்துருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்து நல்ல தோல் புஜம் வரைக்கும் நபிகள் நாயகத்துடைய முடி நீண்டு கிடக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல பார்க்குறோம். முடிக்கு ரசூலுல்லாஹ் ரொம்பவே கேர் எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு தோற்ற பொலிவு கொடுக்குற காரணத்தினால முடிய ரசூலுல்லாஹ் ரொம்ப கேர் எடுத்து எண்ணெய் வச்சு தலையை பனியை வாரி சீவுவாங்க. ரசூலுல்லாஹ் சில நேரங்களில் முடி அப்படி ஸ்டைலாக எடுத்து நெத்தியில் சுழலை விட்டுக்குவாங்க.